ஒரு சேம்பர்ல நிக்க இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துலயே ஒரு இடம் இந்த என்ன இடம் என்ன இங்க பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன வீடியோ தான் குயிக்கா நம்ம வந்து இந்த காரியங்களை எல்லாம் பார்க்க போறோம் நான் இங்க தான் வேல பண்றீங்களா ஆமாங்க உங்க பேரு என் பேர் சீனுங்க சீனு எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நாங்க சொந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் பக்கம் சார் சரி இந்த இந்த இடம் பேர் என்ன இந்த ஊர் பேரு பெரிய கோளடி பெரிய கோளடி இங்க இந்த இடத்துல வந்து எத்தனை வருஷமா இந்த மாதிரி இந்த சேம்பர் வேல நடக்குது இந்த சேம்பர் வந்து 55 வருஷமா நடந்துருக்குது இதே இடத்துல ஆமா இதே இடத்துல நாங்க வந்துக்கிட்டு நாங்க 18 வருஷமா நாங்க வந்து நிக்கிறோம் ஓ சரி இதெல்லாம் என்ன கல் இது பச்சை கல் இப்பதிக்கு பச்சை கல் ஆமா மண்ணால அள்ள மண்ணை ஊற வச்சி அதுக்கப்புறம் அப்படி வாங்க அந்த மண்ணை ஊற வச்சி அந்த மண்ணால கொஞ்சம் ஒரு ஒரு மணி மூணு மணியால கொத்தி ஊற வச்சோம்னா இந்த மண்ணு அடி நல்லா பெத்தாயிடும் மண்ணு பெந்தான பிறகு காலைல 4 மணிக்கு எஞ்சி இந்த மாதிரி கல் அறுத்துறோம் ஓ இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம் இது பச்சை கல் சார்ங்க இந்த பச்சை கல் அறுத்தங்களா மாட்ட டாடா ஏசி ஏத்தும் போது அப்புறம் அது சேம்பர் உள்ள போய் வெந்த கல் ஆகிடுவாது ஓ தமிழ் இது என்ன முளைச்சி வர மாதிரி இது பில்லு சார் இது அரும்புல்லு இதெல்லாம் சும்மா கொல்ல கொல்ல இந்த நடக்குது இல்லை நட்டது கிடையாது அப்படியே அதெல்லாம் கிடையாது மயிலே வரத்து மயிலே போறதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு காலைல பண்ணதுங்களா இது காலைல பார்த்தது சார் இது இது அறுத்து ஜீவி அது மாதிரி நாங்கள் ஜன்னல் போட்டுருவோம் பார் இந்த மாதிரி ஜன்னல் போட்டுருவோம் ஓ அதுக்கு பேர் தான் ஜன்னல் போடுறது ஆமா அது ஜன்னல் போட்டு அதான் வந்து அதுக்குள்ள வந்து டாடா ஏசி வந்து டாடா ஏசி வந்து டாடா ஏசி ஏத்தினு நாங்க வந்துரும் சரி ஒரு நாளைக்கு எத்தனை கல்லு பண்ண முடியும் இது வந்து ஒரு நாளைக்கு அவங்க அறுத்து போடு நாங்க அறுக்கிறது போடு 2000 கல்ல இருப்போம் 3000 கல்ல இருப்போம் டேங்கப்பா 3000 கல்ல மேல தான் இருப்போம் 2000 கம்மியா இருக்கும் எத்தனை பேர் வேலை பண்ணுவீங்க 60 பேர் 70 பேர் இருக்காங்க சார் 60 70 பேர் சேர்ந்து 2000 கல்ல பண்ணிடலாம் மொத்தமா டெய்லி வரது வந்து போறது 2 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து 3000 கல்ல இது ஒரு ஆள் போடுது 4 ஆள் அடேங்கப்பா நான் 2 பேர் போடுது அப்ப இது 2 பேர் அது 2 பேர் 2 பேர் அப்படியே ஃபுல்லா இருப்பாங்க அப்ப இந்த 60 பேர் கல்ல போடுவாங்களா 60 பேர் கல்ல இருப்பாங்க அப்ப 60 இன்ட் 2000 அப்படியே கணக்கு ஆஹா ஒரு ஆள் 2000 2000 60 இன்ட் 2000 வளாச்சு பாரு ஆ ஒரு ஆள் 2000 ரெண்டு பேர் சேர்த்து 2000 அப்ப 60 2000 வளாச்சு 60 2000 ஆகுது அடேங்க அப்பா அது 1 லட்சம் ரூபாய் வந்துரும் சரி அதே மாதிரி சேம்பர்லயும் இத்தனை கல்லு வந்து சுடோப்பீங்களா ஆமா அது வந்து ஒரு சேம்பருக்கு 15000 கல்லு சார் அது அப்படி ரெண்டு சேம்பர்னா 30000 கல்லு அதே போல நாங்க பச்சை கல் அடிக்குறாங்க அடிக்கணும்னா மேல நாங்க பச்சை கல் அடிக்கணும்னா நாங்க பின்னால வேக வச்சிருக்கோம் அதுக்கு பின்னால பிரிச்சில வெந்த கல் எடுத்து போய் நிரப்பாங்க இப்போ அந்த கல் வேவறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்த கல் வேவற நாள் கணக்கெல்லாம் கிடையாது டைம் கணக்கெல்லாம் கிடையாது அது வந்து கறி குட்டினே வர வேண்டியது தான் வேக வேண்டியது நாள் கணக்கு டைம் கணக்கெல்லாம் டைம் தான் டைம்ல இவ்வளவு கல் வேணும் தோராயமா ஒரு இந்த ஒரு ஒரு 1000 கல் எடுக்கறோம் 1000 கல்லுக்கு 3 மணி நேரம் வேக வேண்டும் 3 மணி நேரம் இப்ப வேக்காட் நடக்கல வேக்காட் நடந்துக்குது பார்க்கலாமா பார்க்கலாம் சார் தண்ணியில போட்டு கொஞ்ச நேர கழிச்சோம்னா ஃபுல்லா கரஞ்சிடும் பச்சை கல் அவ்வளவுதான் காஞ்சி போச்சு அப்ப கரஞ்சிடும் வேஸ்ட் இது வெயில எத்தனை நாள் காஞ்சாலும் இதுதான் கதி ஆமா ஆமா எத்தனை நாள் காஞ்சாலும் கதி கதி எத்தனை நாள் காஞ்சாலும் கதி தான் அட்லீஸ்ட் 3 நாள் வரைக்கும் அது காயணும் அதுக்கு பிறகு போனா இது கெண்டி கல் ஆயிடும் ரெண்டு நாள் ஓட்டிடும் எதுக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகாது பூரா கெண்டி கல் ஆயிடும் அந்த வெந்த கல் இப்ப நம்ம அந்த பச்சை கல்ல இத்தனை நாளைக்குள்ள வேக வைக்கணும்னு இருக்கா ஆமா பாருங்க இப்படி வாங்க அடிக்குது சாரங்க இது அடிக்கினே ஒருவங்க நாலு பேர் இது அடிக்கினே வந்துட்டாங்கனா இது பச்சை கல் அடிக்குது இது அடிக்குதே சேம்பர் சேம்பர் ப்ரூவ் பண்ணீங்க இந்த சேம்பருக்குள்ள அடிக்கினே போனங்கனா வேக வறுத்து அங்க மேல கறி வேக வைக்கிறது மேல அப்படியே இப்படி வந்தீங்கனா இது என்ன பெரிய கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க ஆமா இதான் ராஜா காலத்து கோட்டை மாதிரி வேற வேற கல்லு வெந்தனே போறது இது எல்லாம் வெந்து இப்பதான் அந்த பூரா வெளிய போறதுக்கு இதெல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது ஆமா வெள்ளக்காரன் தான் வெள்ளக்காரன் கண்டுபிடிக்காத எதுமே கிடையாது இது வெந்த கல் வெந்த கல் ஆமா இது எட்டே போவாங்க ராயில ஒரு பெரிய இந்த வெந்த கல்ன்றீங்க ஆனா அந்த ஒரு கலர் வரல என்ன அதுக்கு வெந்த கல் வரமா இதான் கலர் இதுக்கு மேல கலர் கிடையாது மேல கலர் அதே போல கருப்பாயிடும் இதுக்கு மேல கருக்கு அந்த கல்லு இந்த கலர் இதான் வெந்த கல் இதுக்கு இதான் கலர் இதுக்கு மேல கல்ல வேக வைக்கணும்னா கருப்பாயிடும் அத பாரு இந்த கருப்பு எங்கடா ஓ இதெல்லாம் தீஞ்சு போன கல்லு ஆ இத தீஞ்சு போன கல்லு இதெல்லாம் கருப்பு கல்லு இதெல்லாம் ஒதுக்கிடு வேணாம் வேணாயிடுச்சு இத ரிஜெக்ட் ஆமா ரிஜெக்ட் அது வந்து இந்த கல்லுக்கு வித்தியாசம் பாருங்க இத அப்படியே ஜூம் பண்ணலாம் என்ன இது வந்து ரொம்ப வேகப்பட்டாட்டம் இது தான் நார்மலா வேகாடு இது நல்ல கல்லு ஆமா இது அதிகமா வேகப்பட்ட கல்லு இது ரொம்ப வெந்து போச்சு வெந்து போச்சு இந்த கல்லு வெந்தா இது மேல ஆயிடும் இதான் வீடு கட்டிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுறது இந்த கல்லு தான் பாத்துங்க இதான் நெருப்பு வருது கால்ல செப்ப போடுவாங்க அப்படி போங்க அப்படியே சிமெண்ட் ஜூப் பண்ணுங்க பாத்துங்க ஐயா அப்படியே சார் அங்கே நில்லுங்க இப்படி இப்படி போ சார் இப்படி போங்க இப்படி போங்க இந்த ஓரமா போங்க
என்னடா நெருப்பு இருக்கு ஆஹா அது செருப்பு எங்களுக்கு அது கட்ட செருப்பு ஆஹா நீ இதல ஏறலாமா இதா சார் கல்ல வேக வைக்கிறது ஓ சார் இந்த இடத்துல தான் வேக வைக்கணும் இந்த மாதிரி சார் நீங்க ரொம்ப கோலாதீங்க பாத்துட்டே இல்லங்க இது ஃபுல்லா அப்படியே நெருப்பு தான் எல்லாம் இந்த சந்துக்கு சந்து ஒரு நிமிஷம் அந்த கூட இது பாரு அதால நாலு கூட அஞ்சு கூட கொட்டணும் இது மதிப்பு அப்படியே வெந்தனேச்சனா போய் நேர வேண்டியதா நாம நான் வச்சு போனதா நாம வெத்தனே வரோம் நாம வந்து போய் நேர வேண்டியதா சூப்பர் சூப்பர் அப்படியே சுத்தி சுத்தி போய் நாம இறங்கல மாட்டோம் ஏற மாட்டோம் அப்படியே சுத்தி சுத்தி போய் நேர வேண்டியதா சாம் இதான் சாம்பர் வேலை சார் நீங்க கஷ்டப்பட தான் உங்களுக்கு ஜென்ம தர்ச்சா தான் காசு வேற ஒரு தொழில் ஆ ஊநாட்ல நிலம் இருக்கு ஐயா நம்ம விவசாயம் பண்ணுவோம் வேலைக்கு போவோம் வானம் பார்த்து பூமி ஐயா மழை பெஞ்சாதான் சில பேர் மோட்டர் சில பேர் ஊர்ல எவ்வளவு இடம் இருக்கு உங்க பேர்ல எங்க பேர்ல எல்லாமே நாங்க மொத்தமா நாங்க நாலு பேர் நாலு பேர் நீங்க அண்ணன் தம்பிங்களா சொந்தமா இவர் நல்லூர் நான் சின்னூர் ஒன்று ரெண்டு பேர் வீட்டுக்குறாங்க வட்டி மேல போட்டு அந்த வட்டி காசு முதல்ல குடுக்கும் போது வாங்கி நாங்க வீட்டை கட்டி பசங்க கட்டி கொடுக்குறோம் அதை வச்சு தான் நாங்க சாப்பிட்டு காலை மணி மூணு மணில இருந்து மதியம் 12 மணி வரை அவ்வளவுதான் வேலை அவ்வளவுதான் வேலை அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் இவ்வளவு ஃப்ரீ தான் அதோட நாளை காலை மணி மூணு மணில இருந்து மறுநாள் காலை மதியம் மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ நெய்வேலி கறி இது ரேட் வித்தியாசம் இருக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் ரேட் வித்தியாசம் தான் அதான் ஓனர் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க வேலை எல்லாம் இல்ல அப்போ சிட்டிக்கு எல்லாம் போவீங்களா சிட்டிக்கு எல்லாம் போவோம் சார் கையில காசு இருந்தா போவோம் கையில காசு இல்ல நாங்க இருப்போம் ஓகே பணம் தான் காரணம் சார் அதான் மேட்டர் ஆமா எங்க வரையும் போவீங்க பணம் இருக்கு எங்க வரையும் போவீங்க என்ன ஷாப்பிங் பண்ணுங்க நாங்க ஜெயலல் சமாதி எம்ஜே சமாதி கலைஞர் சமாதி வரைக்கும் போய் வருவோம் பாத்து வரையும் போறோம் இதெல்லாம் சுத்தி காசு எல்லாம் வர போக முடியாது வாரத்துல ஒரு நாள் எங்க சுத்தி நாத்திக மணிக்கு ஒரு நாள் எங்க சுத்தி வருவோம் சாப்பாடு கறி அப்படி இல்ல சார் எங்க போக முடியல ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்டு வீட்ல போட்டு குவார்டர் படுத்துக்குவோம் அப்புறம் டிவி கிவி எல்லாம் இருக்குதாங்க ஆ டிவி எல்லாம் இருக்கு சார் டிவில பார்த்தோம் எல்லாமே இருக்குது ஆல்மலா டிவி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம ஓனர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அதான் எல்லாம் நீங்க வாங்குங்க கரண்ட் வசதி மட்டும் அவங்க இருக்கு தண்ணி வசதி கரண்ட் வசதி அவங்க வசதி இதெல்லாம் நம்ம டிவி எல்லாம் கூட நாங்க எட்டு வந்து நமக்கு போறதுக்கு லெட்டின் டாய்லெட்லாம் அதெல்லாம் இல்ல ஃப்ரீயா கிடைக்குது ஃப்ரீயா இடம் இல்ல அதெல்லாம் ஒண்ணுங்கல பிரச்சனை கிடையாது அதெல்லாம் இப்போ இந்த இந்த குடிசைங்கல்ல நீங்க வேலை பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க 60 பேர் 60 பேர் இருக்கு அவங்க தண்ணி குடிச்ச அவங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஃபுல்லா 30 குடிசை இருக்கு 30 குடிசைக்கு மேல தான் இருக்கும் எல்லாம் அப்படியே பசங்க எல்லாம் இங்க தான் பசங்க எல்லாம் ஊர்ல இருக்கிற ஃபேமிலி அவங்க அவங்க பசங்க ஊர்ல விட்டு வந்தவங்க இருக்காங்க சின்ன பசங்க விட்டு வந்தவங்க சின்ன பசங்க வச்சிருக்காங்க ஓகே ஓகே பெரிய பெரிய பசங்க வீட்டுல இருக்கு அப்பா அம்மா பாத்துக்கினா வயசானல பாத்துக்கினா படிச்சுக்கினு காலேஜ் படிச்சுக்கினு ஸ்கூல் படிச்சுக்கினு அப்படியே இருக்கு மண்ணு கொட்டணும் சாத்தியமா இந்த சேம்பர் எல்லாம் வந்து ஒரு அண்ணனுடைய இன்சார்ஜ்ல இருக்கு அவர் தான் அதனுடைய மேனேஜர் தான் அது என்ன உங்கள் பேர் ரோஸ் ரோஸ் ஆர்ஓஎஸ்சி சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி பழைய பாரம்பரியமான கல் தயாரிக்கிற நிறுவனங்கள்லாம் இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க
அறுப்பார்த்தாங்க இப்ப மிஷின் இருக்குது அது மாதிரி அது போல இப்ப வந்து கல்ல இருக்குது அதான் ஆனா கல்லு வே வைக்கிறது இந்த மாதிரி தான் வே வைக்கிறது மிஷின் வந்து கல்ல இருக்குது இந்த அப்ப ஒரு 3 கிலோமீட்டர்ல போனோம்னா அந்த மிஷினை பார்க்கலாம் இப்ப நீங்க ரோஸ்னா நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த இதுல இருக்கீங்க அந்த இண்டஸ்ட்ரியில 28 வருஷம் இருக்கு 28 வருஷம் எப்படி வேலை ஆரம்பிச்சீங்க சாதாரண அந்த கல்லு பண்றதுல தான் ஆரம்பிச்சீங்க நான் நம்மலாம் கல்ல இருக்குது இல்ல மேனேஜ்மென்ட் இல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது ஆமா ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் இருந்துது அப்ப அப்ப வந்து இப்ப இப்ப அது மாதிரி கிடையாது பள்ளத்துல பள்ளம் பள்ளத்துல மண்ணு கலர்வாங்க பள்ளம் வெட்டி மண்ணு கலரி அது மேல போட்டு அந்த பலகில வரைச்சி அது குட்டுவாங்க குட்டுவாங்க அப்புறம் வண்டிங்க வந்துச்சு தள்ளு வெள்ள சேத்த போடுக்கும் தள்ளிறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வர அதுவும் அப்படியே போயிடுச்சு சட்டமா போடுங்க ஏய் போடி